கடையில் இயற்கை இருந்து சாப்பிடுவோம். இலை ஊழல் இலை ஊழல் கடைன்னு சொல்லுவாங்க. அப்போ இயற்கையிலேருந்து சாப்பிடுறது எங்களுக்கு வேண்டியில. நான் நினைக்கிறேன் அவருக்கு வருமானம் வராது. என்னென்றா காஷ் விலை, இஞ்சி விலை, தேயிலை விலை, சீனி விலை, எல்லா இடத்துலையும் போயிருக்கிறோம். இப்படி டேஸ்ட்டு பெருசாக பார்த்து வைக்கல, நல்லா இருக்குது. மசாலா தோசை. ஓகே, நார்மல் தோசையும் இருக்கு. நார்மல் தோசையும் இருக்குது. இது நார்மல் தோசை. இது நார்மல் தோசை. இது பூரி. இது பூரி. இந்த பூரி என்ன விலையாண்ணா? பூரி 40. எங்களுடைய வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் நிதர்சன். இன்றைக்கி நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், டெல்லிப்பள்ளியில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு உணவகம் ஒன்றில் இருக்கிறோம். இந்த உணவகம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், டெல்லிப்பள்ளி ஜங்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னால் கேகேஎஸ் ரோட்டில் இருக்குது. டெல்லிப்பள்ளி துர்க்கைம்மன் கோயில் தாண்டி வந்தீங்கன்னு சொன்னால் டெல்லிப்பள்ளி ஜங்ஷனுக்கும் நடுவில் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நிற்கிறோம். இயற்கை முறையில் காணப்படும் இவ்வுணவத்தினுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிக குறைந்த விலையில் தரமான உணவுப் பொருட்களை வந்து வழங்குறாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு புளியந்தியினுடைய விலை 10 ரூபாய்க்கு வழங்குறாங்க. நாங்கள் வந்த நேரம் வந்து ரொம்ப விஷயமான டைம்ன்றபடியாக இந்த உணவகத்தினுடைய உரிமையாளரை மீட் பண்ண முடியாமல் போச்சு. ஆனாலும் இந்த உணவகத்துக்கு தினசரி வந்து சாப்பிட்ற சில வாடிக்கையாளரை எங்களால் சந்திக்கக்கூடியமா இருந்து, வாங்க வாடிக்கையாளர்கள் இந்த உணவகத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். எனது பேர் வந்து எனது மகேஸ்வரன் தான் பேர். ஆனால் எல்லாரும் ஜெகனண்டா தான் தெரியும். நான் மாவட்டத்தில் இப்போ நாங்கள் முந்தி தையட்டில இருந்து இடம்பெயர்ந்து சண்டிலிப்பா என்ற இடத்துல தற்காலிகமாக வசித்து வந்தனாங்க. அப்போ அங்கே ஒரு தையல் நிலையம் ஒன்றை நடத்தி வந்தேன். இப்போ வீடு குடியேற்றம் செய்து எங்களுக்கு அரசாங்கம் எங்களுக்கு புதிய வீடுகள் அமைத்து தந்து நிலந்திர இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ அதால் நாங்கள் கடையையும் இப்போ மாவட்ட உரம் கந்தசாமி கோயில் பக்கத்தில் ஒரு தையல் கடை நடத்தி வச்சுருக்கோம். அப்போ எங்கள்கிட்ட மகள் வந்து டியூஷன் போகிறது இங்கே சுண்ணாகம். அப்போ நாங்கள் வரும்போது இந்த கடையில் இந்த இயற்கை ஒரு இயற்கை உணவகம் என்று நாங்களே பொதுவாகவே இந்த கடைக்கு ஒரு பேரொண்டு வச்சுருக்கோம். அதாவது வந்து இலகுலக்கடை. இலகுலக்கடையில் இயற்கைக்கு இருந்து சாப்பிடுவோம். இலை குலை இலகுலக்கடைன்னு சொல்லுவாங்க. அப்போ இயற்கையிலேருந்து சாப்பிடுறது எங்களுக்கு ஒரு காற்று ஓட்டங்கள் நிறையா விலைகள். அதை விட இஞ்சி பிளேண்டி ஒன்று இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற ஒரு சின்ன கடையில் என்ன விலை? இஞ்சி இப்போ பிளேண்டி 50 ரூபா விற்கிறோம். இப்போ இஞ்சி பிளேண்டி ஒரு 20 ரூபா 10 ரூபா பே பண்ணுவேன். சரி, அப்போ குறைஞ்சது 60 ரூபா 70 ரூபா கூடுவா இருக்கு. இங்கே வந்து ஒரு இஞ்சி பிளேண்டியை 10 ரூபாய்க்கு கொடுக்குறேன். 10 ரூபா கொடுக்குறேன். அது சேவையாக செய்கிறது வேறு. அதுதான் இந்த பிளேண்டியில் நான் நினைக்கிறேன் அவருக்கு வருமானம் வராது. என்னென்றா காஷ் விலை, இஞ்சி விலை, தேயிலை விலை, சீனி விலை, அப்போ எல்லாத்தையும் பார்க்கும்போது அவர் ஒரு 10 ரூபாய்க்கு விற்க அவருக்கு இதே அதை தண்ட காசால ஒரு 5 ரூபா போடுவாருன்னு தான் எங்களுடைய ஒரு அபிப்பிராயம். ஆனால் அதை 10 ரூபாய் அவர் விற்கிறேன். எல்லாரும் வேற விட மாட்டோம். அதான் பொதுவாக பார்த்தா இப்போ ஆரம்பம் வந்து ஒரு கூச்சமில்லாம் வந்து சாப்பிட்லாம். இப்போ 100 ரூபாவோட ஒரு 3 பலகாரம் ஒரு பிளேண்டி சாப்பிட்டா 100 ரூபா. இங்கே இப்போ வேறு கடையில் சாப்பிட்டா 400-500 ரூபா போயிடும். அப்போ சாதாரணமாக எல்லாருமே வந்து சாப்பிடக்கூடிய நல்ல பாடசாலை மாணவர்களுக்கெல்லாம் இப்போ டியூஷனால் போகிற கொடிகள் அதில் இருக்கிறதெல்லாம் டியூஷன் படிகளாக இருக்கும். இப்போ வீட்டில் ஒரு 100 ரூபா வணிகம் வந்தால் அவங்க தாராளமாக சாப்பிடக்கூடியது. நல்ல ஒரு சிறுவையை செய்கிறார் மாஸ்டர். வரதே வேறு இந்த வேலை வாய்ப்புகளும் வந்து கொஞ்சம் இந்த கஷ்டப்பட்ட குடும்பம் மற்ற இந்த வாழ்வாதாரத்தில் பாதிக்கப்பட்ட ஆட்கள் மற்ற பெண் தலைமத்துவம் குடும்பங்கள் அப்படியான குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்குறேன். எல்லா சேவையும் ஒரு நல்ல இதாக செய்கிறேன். உண்மையில் இன்றைக்கி ஒரு 100 ரூபாய் இருந்தால் ஒரு பிளேண்டி 3 ஷோர்ட்டிஸ்ட்
சாப்பிட்டா போதும். இப்போ குதிரை கடையில் போனால் ஒரு பிள்ளைங்க ஒரு இது தான் சாப்பிடலாம். இப்போ இங்கே மூன்று நாலு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. இஞ்சி எல்லாம் போட்டு இஞ்சி பிளேண்டி இப்ப வேற கடையில இஞ்சி போட்டு அதற்கு ரேட் இங்க வந்து அது சாதாரணமா 10 ரூபாய்க்கு ஒரு இஞ்சி பிளேண்டி கிடைக்கிறேன்னா அது இலங்கையிலேயே வேற கடையா தான் இருக்கு. மூணு சோடிசம் ஒரு பிளேண்டியும் குடிக்கலாம். மூணு சோடிஸ் இது இருக்கிறது அந்த சோடிஸ் இது வந்து சம்சா ரோல் பட்ரிக்ஸ் இருக்குது. அதை விட பிளெயின் ட்ரீம் இருக்கு. நான் இஞ்சி பிளெயின் இஞ்சி பிளேங்க எல்லா இடத்துலையும் போயிருக்கிறோம். இப்படி டேஸ்ட்டு பெருசாக பார்த்து வைக்கல. நல்லா இருக்குது. யாழ்ப்பாணமும் யாழ்ப்பாணம் இடம் போயிருக்கீங்களா? எல்லா இடம் போயிருக்கோம். ரைட். அங்கே இதே விலையில் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. அது கஷ்டம். இன்றைக்கு இலங்கையில் உங்களுக்கு தெரியும் வேணா பொருளாதார நெருக்கடி பிரச்சனை. அப்போ இது வந்து ஒரு உங்களுக்கு வரப்பிரசாதம் தானே? ரைட். ஓகே ஓகே நம்பி இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் நாங்கள் நிற்கிறது வந்து லைவ் கிச்சன் உள்ளே இருக்கிறோம். வெளியில் வந்திருக்கிறார்கள், பார்த்து கொண்டே இருக்கலாம், பார்த்து கொண்டு சாப்பிடலாம். தங்களோட சாப்பாடு எப்படி மேக் பண்ணுறாங்கன்றத இதுலேயே உடனே மேக் பண்ணி இதில் வாராக்களுக்கு வந்து காட்சிப்படுத்துறதுக்கு வச்சுருக்குது. இது என்ன தோசை? என்ன மசாலா தோசை? ஓகே. நார்மல் தோசையும் இருக்குது. இது நார்மல் தோசை. இது ஒரு 40 ரூபா. இது வந்து நார்மல் தோசையா? அது 40 ரூபா. மசாலா தோசை 150 ரூபா. இதில் இருக்கிறது வந்து மசாலா தோசை தானே? இப்போ நீங்கள் போட்டு கொண்டு இருக்கிறீங்க. நாயகி ரெஸ்டாரண்ட்டில் நிற்கிறோம். பாருங்கள் எல்லாம் ரோல்ஸ் எல்லாம் வந்திருக்குது. சாப்பிடலாம் எல்லாத்தையும் நாங்கள். அதோடு இங்கே இருக்கிற முக்கியமான ஸ்பெஷல் பிளேன் டீ இதுதான் இங்கே இருக்கிறது. 10 ரூபா. இண்டையான இந்த இலங்கையில் இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து உண்மையில் 10 ரூபாவுக்கு வந்து இந்த பிளேன் டீ கிடைக்காது. எந்த இடத்துலையும் கிடைக்காது. அதுவும் இஞ்சி பிளேன் டீ இங்கே வந்திருக்கிறார்கள் எல்லாருமே அதுதான் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ இந்த வீடியோவின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். அன்னை இந்த கடையில் பாருங்கோ விதம் விதமாக அழகாக இந்த பாருங்கள் மிளகாய் மிளகாய் பஜ்ஜியும் கூட இருக்குது. அது கூட இன்னும் ஸ்பெஷல் இந்த பாருங்கள் இது என்னென்னு சொன்னால் வெங்காயப்பூ வெங்காயம் தன்னுடைய பூ இதோடு சேர்த்து அண்ணாண்ட ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் இருக்குது. சோட்டிஸ் இப்போ இங்கே இந்த உணவகத்தில் நாங்கள் சொல்ல வர முடியும் என்னென்னு சொன்னால் இந்த பிளேண்டு வந்து 10 ரூபா கொடுக்குறாங்க. இங்கே இருக்கிற ஏற்கனவே இருக்கிறார்கள் எல்லாம் சொல்லியிருந்துச்சுன்னா இலங்கையில் இப்படி ஒரு குறைவான விலைக்கு 10 ரூபாவுக்கு வந்து எந்த இடத்துலையுமே பிளேண்டி கொடுக்கல. இதே மாதிரி சோட்டிஸும் வந்து 30 ரூபாவுக்கு குடிக்கணும். உங்கள்ட்ட 100 ரூபா இருக்குமா இருந்தால் 3 சோட்டிஸ்டும் ஒரு பிளேண்டியும் சந்தோஷமாக வயிறு நிறையக்கூடிய மாதிரி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே நாங்கள் என்ன விஷயம் சொல்கிறோம்னு சொன்னால் உங்களுக்கு நேரம் கிடைச்சுன்னு சொன்னால் இந்த தெல்லிப்பளையில் இந்த துர்க்கியம்மன் கோயிலுக்கும் தெல்லிப்பள்ளி ஜங்ஷனுக்கும் இடையில் இருக்கிற இந்த நாயகி உணவகத்துக்கு வந்து ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். நன்றி. எங்களுடைய வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.